வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூர்யா அவர்களோட 43 மூவியோட சூப்பரான அப்டேட்ஸாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூர்யா 43, சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவியான கங்குவா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதோட கிளிம்பிள்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த படத்தோட ஒரு பட்ஜெட்டுக்கும் அந்த படத்தோட ஒரு என்ன சொல்ல வியாபாரமும் அந்தளவுக்கு மலைக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் டைத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா தேட்டர் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கதாக கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சுதாமு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய மாதிரி ஒரு சூப்பரான மூவி கொடுத்த சுதா அண்ட் சூர்யா அவங்களோட கூட்டணி திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 crore வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஏன்னா அந்த படத்தில் இருக்க போகிற ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாமே வேறு மாதிரி ஒரு பேன் இந்தியா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறாங்க தான் சொல்லணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அது யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான். இப்போ மலையாள ஹீரோ, மலையாள சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், தமிழ்லேயும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ துல்கர் சல்மான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நஸ்ரியா வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தெலுங்கு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ராணா. அப்புறம் நம்ம ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைத்தில் நம்ம தமன்னா கூட கொஞ்சம் வைரலான ஒரு ஆக்டர், ஸோ வில்லன் ஆக்டர்னே சொல்லலாம், ஸோ விஜய் வர்மா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் ரோல் பண்ண போகிறதாகவும், ஜிவியோட மியூசிக்கில் அந்த படம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூரியரை போட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அதோட ரீச் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை எல்லாமே மைண்டில் வச்சு தான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சுதாமம் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு 1000 crore வந்து பார்த்திங்கன்னா ஏம் பண்ணுவாங்க. நம்ம ரீசெண்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா தெலுங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியிலலாம் 1000 crore வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. தமிழில் இப்போ வரைக்குமே எந்த மூவியும் 1000 crore வந்து பார்த்திங்கன்னா அடித்ததில்ல. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2.1 மாதிரி ஒரு பக்கத்தில் வந்துச்சு. இப்போ ஜெயிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக வந்துருக்குன்னு சொன்னாங்க. 600 crore பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்ததாக ஒரு இண்டஸ்ட்ரியே எதிர்பார்த்துட்டு ஒரு படம் லியோ, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1000 crore வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லியோ 1000 crore அடித்தாலுமே அதுக்கு அடுத்து இருக்கிற ஹீரோஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சாராக இருக்கட்டும், அப்புறம் சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம். ஸோ அவங்க இதுலேயுமே ஃபிலிம் கரியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 crore அப்படிங்கிற ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு வழியில் தான் பார்த்திங்கன்னா இப்போ சூர்யா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சூர்யா 43 அந்த ஒரு டீம் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ அந்த டீம் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் நம்மளை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கங்குவோட அப்டேட்ஸ் எதுவும் என்ன மாதிரி அடுத்த கங்குவா அப்டேட்ஸ் வரும்னு யோசிக்கிறீங்க, அதுவும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.